வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் வேறு லெவலில் வந்து இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்திலேயே மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாலகங்காதர திலக விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஏன்னா விநாயகருடைய சிலையை பொது இடத்துல வச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து வழிபாடு நடத்தி விநாயகரை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் நீர்நிலையில வந்து கரைப்பாங்க பாத்தீங்களா. இதன் மூலமாக மக்களிடையே ஒற்றுமை உணர்வு வந்து மேம்படுது. பிரிந்து இருக்கக்கூடிய மக்கள் இதுல ஒன்றாக சேர்றாங்க. இதனால ஒரு ஒற்றுமையை வந்து நம்ம உருவாக்க முடியும். இந்த ஒற்றுமை இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னு பாலகங்காதர திலகர் இதற்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்தாரு அப்படிங்கிற குறிப்பு நம்ம வரலாறுல இருக்கு. அடுத்து விநாயகருடைய சிலையை களிமண்ணில் வந்து செஞ்சு அதை ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் நீர்நிலையில் வந்து கரைக்கிறாங்க பார்த்தீங்களா. அது நீர்நிலைகளுக்கு ரொம்ப அவசியம். நீர்நிலைகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த இயற்கை வல்லுநர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அவங்கெல்லாம் குறிப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துக்கும் ஒரு பண்டிகை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி இதெல்லாம் வரும்போது ஏகப்பட்ட மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதனால் ஏற்றுமதி இறக்குமதியிலிருந்து ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நிறைய பொருளாதார பெனிஃபிட்ஸும் இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பண்டிகைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த பண்டிகைகளை கொண்டாடணும் அப்படிங்கறத தாழ்மையான வேண்டுகோளை முன் வச்சுக்கிறேன். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த டிடிஎஃப் வாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் ஒரு பிரபலமான யூடியூபர், கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் பைக்ல வந்து சாகசம் பண்ணுவாரு. பைக்ல ரொம்ப ஸ்பீடா வந்து போறது, பைக்கை வந்து தூக்கிட்டு வீலிங் பண்றது, இது மாதிரி சாகசம் வந்து பண்ணுவாரு. அவருக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சென்னையில் வந்து இந்த காஞ்சிபுரம் இந்த ரீஜியன்ல அவர் வந்து பைக் சாகசம் வந்து பண்ணியிருக்காரு. ஓட்டிக்கு இருக்கும்போது டக்குன்னு பைக்கை வந்து தூக்கி வீலிங் பண்ணும்போது நிலை தடுமாறி கீழே வந்து விழுந்துடுறாரு. இதில் அவருக்கு பலத்த அடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கை வந்து கையில் வந்து கட்டெல்லாம் வந்து போட்டிருக்காரு. இப்போ சோசியல் மீடியாவில் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, டக்குன்னு அவர் வந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் கீழே பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அவர் பத்திரமாக மீண்டு வரணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உஷாராக இருக்கணும். ஏன்னா இது போன்று ரொம்ப அதிகமாக ஸ்பீடாக போகிறது, வீலிங் பண்ணுறது, இதனால விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, அவங்களுக்கு விபத்து ஏற்பட்டால் பரவாயில்ல, சும்மா சாதாரணமாக சாலைகளில் போகக்கூடிய மற்ற பொதுமக்களுக்கும் இதனால் பாதிப்பு வருவதற்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஒரு மனுஷனுடைய உயிர் அப்படிங்கிறது விலை மதிப்பில்லாதது. அப்படிப்பட்ட இந்த விலை மதிப்பில்லாத உயிரை இது மாதிரி தேவையில்லாத பைக் சாகசம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் சாகிறதும் இல்லாமல் மற்ற அப்பாவி பொதுமக்களையும் சேர்த்து சாவடிக்காதீங்க அப்படிங்கிறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக முன் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை ரொம்ப பாசத்தோடு வந்து வளர்க்குறாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இது போன்ற பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்து, சின்ன வயசுலேயே பைக் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு இது மாதிரியான விஷயங்களில் ஊக்கம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது ரெண்டாவது டாபிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், ஏஷியா கப் மேட்ச் நடந்துச்சு பார்த்தீங்களா, ஃபைனல் மேட்ச். எப்போதுமே ஒரு மேட்ச் நடந்து முடிந்த பிறகு ஹைலைட்ஸ் வந்து போடுவாங்க, 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட்ஸ் வந்து போடுவாங்க. அது மாதிரி இந்த ஏஷியா கப்புடைய ஃபைனல் மேட்சுடைய ஹைலைட்ஸ் வந்து போட்டாங்க. அந்த ஹைலைட்ஸில் ஒவ்வொரு பாலாக போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா, டக்குன்னு மேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு, 50 ரன்னுக்கு ஸ்ரீலங்கா ஆல் அவுட் வந்து ஆயிட்டாங்க. அந்த மேட்ச்சில் அதிக விக்கெட்டை நம்ம இந்தியாவை சேர்ந்த முகமது சிராஜ் அப்படிங்கிற பவுலர் வந்து எடுத்திருக்காரு. 7 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால ஆட்ட நாயகன் விருது, மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வந்து அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 4.15 லட்சம் ரூபாய் வந்து அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கு. முகமது சிராஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பரிசு தொகையை அந்த ஸ்ரீலங்காவுடைய அந்த மைதானம் இருக்கு பார்த்தீங்களா, மைதான பணியாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு அறிவிப்பு. காரணம் என்னன்னா, இந்த ஏசியா கப் 2 இடத்துல நடந்துச்சு, ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் அடிக்கடி மழை, மேட்ச் நடந்துக்கு இருக்கும்போது திடீர்னு மழை வரும். அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அந்த கவரை எடுத்துட்டு ஓடி வருவாங்க. ஸோ மழையை வந்து, மழை நீரை வந்து மைதானத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அந்த மைதான பணியாளர்கள். ஸோ அவங்கள பாராட்டி இப்போ முகமது சிராஜ் ஆட்டநாயகன் விருதாக பெற்ற 4.15 லட்சம் ரூபாயை அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு. நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. இந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்திய நாடாளுமன்றம் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ புதிய நாடாளுமன்றம் கட்டியிருக்கோம். இந்த புதிய நாடாளுமன்றத்துக்கு இப்போ வந்து நம்ம ஷிஃப்ட் ஆக போகிறோம். இப்போ இந்த சிறப்பு நாடாளுமன்றத்தில்
இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் என்னென்ன பாசிட்டிவ் நடந்திருக்கு, என்னென்ன சோகங்கள் நடந்திருக்கு, நாடாளுமன்ற தாக்குதல்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் பிரைம் மினிஸ்டர் சுட்டி காட்டியிருக்காரு. ஸோ நாடாளுமன்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம், நாடாளுமன்ற பணியாளர்களுக்கு பெரிய ஒரு நன்றி வந்து சொல்கிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம புதிய நாடாளுமன்றத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசி அவர் என்ன வார்த்தை குறிப்பிட்டிருக்காருன்னா, சில நாட்கள் தான் இந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தோட நடக்குது, சில நாட்கள் நடந்தாலும் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகள் எடுக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காரு. எனது வரலாற்று சிறப்புமிக்க சில முடிவுகள் எடுக்கப்பட இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இப்போ வந்து எதிர்கட்சிகளுடைய கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஒன் இந்தியா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்களா, இல்லை யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து கொண்டு வர போகிறாங்களா, இல்லை நம்ம நாட்டுடைய பேரை இந்தியாவிலிருந்து பாரத் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண போகிறாங்களா? ஆக்சுவலாக பாரத் அப்படிங்கிற பேர் இந்தியாவுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்குது. அப்போ அந்த பேரை வந்து கொண்டு வர போகிறாங்களா அஃபிஷியலாக? ஏன்னா G20 மாநாட்டில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு கீழே பெயர் பலகையில் பாரத் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருந்துச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விவாதங்கள் முன்வைக்கப்படுது. இப்போது எதிர்கட்சிகள் ஒரு விதமான பதட்டத்தில் இருக்காங்க, என்ன முடிவெடுக்க போகிறாரோ, என்ன மசோதா தாக்கலாக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பரபரப்போடு எதிர்கட்சிகள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ என்ன சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் ஆவின் நெய்யுடைய விலை இருக்கு பார்த்தீங்களா, அது 630 ரூபாயிலிருந்து 700 ரூபாயாக வந்து உயர்த்தப்பட்டுச்சு. அப்போ 70 ரூபாய் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. இதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. அமைச்சர் என்ன சொல்றாரு, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தனியார் நெய்யெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய விலையெல்லாம் 960 ரூபாய், ஆவின்ல கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. மினிஸ்டருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. பாஜக அதிமுக என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நந்தினி நெய் இருக்கு பார்த்தீங்களா, நந்தினி நெய்யுடைய விலை ஒரு லிட்டரு 610 ரூபா தான். குஜராத்துடைய அமுல் நெய் இருக்குல்ல, அதனுடைய விலை ஒரு லிட்டர் 650 ரூபா தான். ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஆவி நெய்யுடைய விலை 700 ரூபா. மினிஸ்டரு தனியார் நெய் கூட வந்து கம்பேர் பண்ணிக்கிருக்காரு ஆவி நெய்யை. ஆனால் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அமுல், இது மாதிரி நந்தினி, இது போன்ற நிறுவனங்களுடைய நெய்யுடைய விலை தமிழகத்துடைய ஆவினை விட ரொம்ப கம்மியாக இருக்கே, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்புறாங்க. இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே தமிழ்நாடு இந்தியன் பாலிடிக்ஸில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளாக போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைனா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.